வணக்கம் புதுகை செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் குரு பூர்ணிமா இன்று கொண்டாட்டம் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து நாடு முழுவதும் இயற்கை முறையிலான விவசாயத்தை குழுக்களாக மேற்கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் தொல்லியல் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நினைவுச் சின்னங்களும் நாளை திறப்பு மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தகவல் இந்தியாவில் ஒரே நாளில் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி இதுவரை நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு கொரோனா நோயாளிகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் வழங்குவதை நிறுத்த உலக சுகாதார அமைப்பு முடிவு என்எல்சி நிறுவனத்தில் கொதிகலன் வெடித்த விபத்து குறித்து உயர்நிலை விசாரணைக்கு மத்திய நிலக்கரி அமைச்சகம் உத்தரவு விரிவான செய்திகள் குரு பூர்ணிமா பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் மகரிஷி வேதவியாசரின் பிறந்த தினம் குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது கல்வித்துறையில் உள்ள குருக்கள் மற்றும் ஆன்மீக குருக்களுக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் மோடி தமது ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய குருக்களுக்கு மரியாதை செலுத்த இன்று ஒரு சிறப்பு மிகுந்த நாள் என்று கூறியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து குருக்களுக்கும் தமது வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சூரியன் சந்திரன் உண்மை ஆகிய மூன்றையும் நீண்டகாலம் மறைக்க முடியாது என்ற கௌதம புத்தரின் வாக்கினை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நாளை கொண்டாடும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்கள் மற்றும் வேளாண் பட்டதாரிகள் இந்திய வேளாண் துறையை கிராமப்புறங்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் தொழில்நுட்ப உதவிகளுடன் தங்களின் திறமைகளை இருமடங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்திய சமுதாயத்தினரிடையே பாரம்பரிய முறையிலான விவசாய திறன்களை பிரதமர் பாராட்டினார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் திட்டங்கள் மற்றும் விவசாய கல்வி முறை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் விவசாய கல்வியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய அவர் விவசாயிகளின் தேவையை எதிர்கொள்வதற்கு வேளாண் பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி முறைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார் சர்வதேச தரத்தை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கக்கூடிய வகையிலான நடைமுறைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அப்போது பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் வேளாண் உபகரணங்கள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார் அதற்கு வேளாண் துறை கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணைந்து கிசான் ரத் என்ற செயலியை அறிமுகப்படுத்தி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தண்ணீரை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார் இயற்கை விவசாய முறையை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மண்ணியல் சார்ந்த ஆர்கானிக் நடைமுறையை வடிவமைத்துள்ளது என்றார் இந்த வேளாண் நடைமுறையை ஊக்குவிப்பதற்கு தேவையான உயிரி கட்டுப்பாட்டு ரசாயனம் மற்றும் உயிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றார் வேளாண் துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதுடன் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சிறுதானிய உணவு வகைகளை பிரபலப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உணவு தானிய பதப்படுத்துதல் நடைமுறைகளை உருவாக்கி இருப்பதற்காக வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கரும்பு மற்றும் இதர பயிர்களிலிருந்து உயிரி எத்தனால் தயாரிப்பை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார் இந்த ஆலோசனையின் போது மத்திய வேளாண் கிராமப்புற மேம்பாடு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலக தரத்தில் இந்தியாவிலேயே செயலிகளை வடிவமைக்க நம் நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஆர்வமுடன் இருப்பதாக கூறியுள்ளார் அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை அறிமுகம் செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதில் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போது தன்னிறைவு என்ற இலக்கை நோக்கி நாட்டு மக்கள் அனைவரும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை மிகப்பெரிய வாய்ப்பாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த போட்டி இரண்டு நிலைகளில் நடத்தப்படுவதாகவும் தற்போதுள்ள செயலிகளை மேம்படுத்துதல் புதிய செயலிகளை உருவாக்குதல் என்ற அடிப்படையில் அவை நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பகுதிகளில் பத்தாயிரம் புதிய விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாட்டில் உள்ள விவசாயிகளில் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளாக உள்ளனர் என்றும் இத்தகைய விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்துவதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறும் என்றும் கூறினார் விவசாயத்துறையின் முன்னேற்றம் மட்டுமல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கான புதிய தளங்களையும் இந்த அமைப்புகள் ஏற்படுத்தும் என்று அமைச்சர் தோமர் குறிப்பிட்டார் தொடக்கத்தில் நாட்டின் சமவெளி பகுதிகளில் அமைக்கப்படும் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளில் குறைந்தது முன்னூறு பேரும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நூறு பேரும் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஐந்தாண்டுகள் வரை தொழில்நுட்ப ஆதரவு வழங்கும் என்றும் பதினைந்து சதவீத அமைப்புகள் குறிப்பிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் முன்னுரிமை அடிப்படையில் பழங்குடியின பகுதிகளில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நபார்டு வங்கி மற்றும் தேசிய வளர்ச்சி வங்கி மூலமாக கடன் உத்தரவாத நிதி ஒவ்வொரு விவசாய உற்பத்தி அமைப்புக்கும் இரண்டு கோடி ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு மிக பெரும் பலனளிக்கக்கூடிய எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் சம்பல் விரைவு சாலை திட்டம் குறித்து மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுடன் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநிலங்களவை உறுப்பினர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் போக்குவரத்து மேம்பாடு அடைவதுடன் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தையும் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசத்தின் ஷியோபூர் மொரேனா பிந்த் வழியாக இணைக்கும் இந்த கனவு சாலை திட்டத்திற்கு மத்திய பிரதேச அரசு நூறு சதவீத நிலம் வழங்கியிருப்பதுடன் நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை இலவசமாக வழங்கியுள்ளது மேலும் எழுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயும் மாநில அரசின் பங்காக அளித்துள்ளது அப்போது பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர நரேந்திர சிங் தோமர் இந்த சாலை அமைப்பதன் மூலம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் உருவாகும் என்று குறிப்பிட்டார் நாடு முழுவதும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நினைவிடங்களையும் கொரோனா ஊரடங்கு பாதுகாப்பு நிபந்தனைகளை பின்பற்றி நாளை முதல் திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதனை மத்திய கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் தொல்லியல் ஆய்வுத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார் தொல்லியல் ஆய்வுத்துறையின் பாதுகாப்பில் உள்ள நினைவிடங்கள் திறக்கப்பட்ட போதிலும் மத்திய உள்துறை அமைச்சகம் சுகாதார அமைச்சகத்தின் அனைத்து நிபந்தனைகளும் பின்பற்றப்படும் என்று அவர் கூறினார் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகள் அல்லாத இடங்களில் உள்ள நினைவிடங்களில் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கிருமிநாசினி பயன்படுத்துதல் தனிநபர் இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படுவதை சம்பந்தப்பட்ட நினைவிடங்களில் உள்ள தொல்லியல் துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் மேலும் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான ஆணைகளையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் மூடப்பட்டிருந்த தொல்லியல் துறை பாதுகாப்பில் உள்ள நினைவிடங்களில் எண்ணூற்று இருபது நினைவிடங்கள் கடந்த மாதம் எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டன தற்போது நாளை முதல் அனைத்து நினைவிடங்களும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் இந்திய அரசின் செயல்பாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பான டபிள்யூஹெச்ஓ பாராட்டு தெரிவித்துள்ளது தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அந்த அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அளித்த பேட்டியில் தொற்று பரவல் தொடங்கியதிலிருந்தே மத்திய அரசு உறுதியான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் கடந்த இரண்டு மாதங்களில் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக அவர் கூறினார் உள்நாட்டில் பரிசோதனை கருவிகள் குறித்த விஷயத்தில் இந்தியா தன்னிறைவை அடைந்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த தொற்று ஏற்பட்ட காலத்திலிருந்து தகவல் மேலாண்மை குறித்த விஷயத்தில் இந்தியா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சௌமியா சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே கொரோனா தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின்படி விரைவான தடுப்பு மருந்து மேம்பாட்டு நடைமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் மேற்கொண்டுள்ளது உள்நாட்டிலேயே தடுப்பு மருந்தை உருவாக்கும் முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ள ஐசிஎம்ஆர் பாதுகாப்பு தரம் மற்றும் அனைத்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி தேவையான முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் ஐசிஎம்ஆர் பாரத் பயோடெக் நிறுவனம் இணைந்து கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது இதனை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அனுமதி அளித்துள்ளார் அதன்படி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் பரிசோதனை முடிவுகளை வெளியிட ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக அமர்நாத் குகை கோவிலுக்கு சென்று வழிபடுவதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ள நிலையில் அங்கு சிறப்பு ஆரத்தி இன்று தொடங்கியது ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் கிரிஷ் சந்திர முர்மு மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னதாக அமர்நாத் குகை கோவில் கோவிலுக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் ஐநூறு யாத்திரிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த யாத்திரை இந்த ஆண்டு பல்தால் வழியாக மட்டுமே நடைபெறும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு நடத்தினார் கொரோனா தொற்று காரணமாக அமர்நாத் குகை கோவிலில் தினமும் நடைபெறும் பூஜைகளை தூர்தர்ஷன் அலைவரிசை காலை மற்றும் மாலை நேரங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நான்கு மாவட்டங்களில் நேற்று இடி மின்னல் தாக்கியதில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் பிரயாக்ராஜ் மிர்சாபூர் ஜான்பூர் கௌஷாம்பி ஆகிய மாவட்டங்களில் நேற்று திடீரென பயங்கர இடி மின்னல் ஏற்பட்டதாகவும் இதில் பதினேழு பேர் உயிரிழந்ததாகவும் மாநில அரசு தகவல் தெரிவிக்கிறது தவிர பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கட்டட மேற்கூரை இருந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தியோரியா மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதில் ஏழு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இன்று காலை ஏற்பட்ட மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்ததாக ஸ்ரீநகரில் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அர்ரா என்ற இடத்தில் வழக்கமான தேடுதல் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகள் அங்கு இருப்பதாக தகவல் கிடைத்தது அவர்களை சரணடையுமாறு கேட்டுக்கொண்ட போதிலும் அவர்கள் அத்துமீறி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் இரண்டு ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அந்த பகுதியிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவர்களில் ஒருவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் யார் என்பது பற்றி விசாரணை நடைபெறுவதாகவும் காவல்துறை அதிகாரி கூறினார் இந்த மோதலில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதற்கிடையே புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதலை நடத்தினர் அப்போது கொங்கு என்ற இடத்தில் சக்திவாய்ந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த வழியாக பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனம் கடந்து சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது நாட்டில் மேலும் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை ஆறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து அறுபத்து நான்கு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் அம்மாநிலத்தில் உள்ள பதினோராயிரம் சிறை கைதிகள் பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தலைநகர் தில்லியில் தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூறு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினெட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பதினான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினான்காயிரத்து அறுநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினோராயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று நான்காயிரத்து இருநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் மேலும் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து அதன் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் அண்மையில் கொதிகலன் வெடித்து ஏற்பட்ட விபத்து குறித்து தேசிய அனல் மின் கழக ஓய்வு பெற்ற இயக்குநர் தலைமையில் உயர்நிலை விசாரணை நடத்த மத்திய நிலக்கரி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஓய்வு பெற்ற என்டிபிசி தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் பி கே மொஹோபாத்ரா தலைமையிலான குழு இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்த மொஹோபாத்ரா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது விபத்தை தொடர்ந்து இரண்டாம் கொதிகலன் பிரிவு தலைவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதர நான்கு பிரிவுகளும் மூடப்பட்டுள்ளன இதற்கிடையே கொதிகலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் இன்று நள்ளிரவு வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நாளை முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் தேநீர் கடைகள் உள்ளிட்டவை சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் என்றும் தேநீர் கடைகளில் பார்சல் மட்டுமே வழங்க அனுமதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வணிக வளாகங்களை தவிர்த்து நகைக்கடைகள் ஜவுளி கடைகள் போன்றவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னையை பொறுத்தவரை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் இருந்த கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளுடன் நாளை முதல் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஏதுவாக தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்படுகிறது பொதுமக்கள் அவசர தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அப்படி வருவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநிலம் முழுவதும் இன்று இறைச்சி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்கும் வகையிலும் சாலைகளில் வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் பணிகளிலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக இன்று முழு ஊரடங்கு தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னையில் மட்டும் இருபதாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதுடன் வழக்கமான சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு கூடுதல் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன முக்கிய சாலைகள் அனைத்தும் தடுப்புகள் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளன இதற்கிடையே மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கினை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாநகராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இன்று வரை ஏற்கனவே முழு ஊரடங்கு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பறவை பேரூராட்சி மதுரை மாநகராட்சி பகுதிகள் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளிலும் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி வரும் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை இந்த முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இம்மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று தருமபுரி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் அரூர் பெண்ணாகரம் பாலக்கோடு நல்லம்பள்ளி காரிமங்கலம் பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மருந்தகம் பால் விற்பனை மையம் மருத்துவமனை வாகனங்கள் அவசர ஊர்தி ஆகியவற்றை தவிர்த்து அனைத்து வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மேலும் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு பொதுமக்களை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன திருச்சியில் உள்ள மத்திய அரசின் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் கேலாபெருத்தி என்ற புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் வாழைக்கன்று உற்பத்தியை அறிமுகம் செய்துள்ளது இதை பயன்படுத்தி நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்த விவசாயி ஒருவர் குறைந்த முதலீட்டில் இயற்கை முறையில் வாழைக்கன்றுகளை உற்பத்தி செய்து வருகிறார் பொதுவாக ஒரு வாழை மரத்திலிருந்து ஐந்து முதல் இருபது கன்றுகள் உருவாகும் சூழ்நிலையில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அறுபது வாழைக்கன்றுகளை உற்பத்தி செய்ய முடியும் ஏலா விருத்தி முறையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கங்க சார் இது வந்து பூங்கன்று கற்பூரவல்லி முந்தன் ஏலரிசி பச்சைநாண்டன் செவ்வாழை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ போட்டு வச்சுருக்கோம் இந்த கன்று வந்து நூற்றி இருபது நாளில் வளர்ப்புக்கு வந்துடும் அதில் இருந்து பாக்கெட் போட்டு எடுத்து விற்பனைக்கு அனுப்பிடுங்க இது வந்து ஒரு பத்து மாதத்தில் பத்து மாதத்தில் ஈல்டுக்கு வந்துடும் இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கடந்த ஏழு மாதங்களாக உலகில் பல்வேறு நாடுகளில் பரவி வரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தை கடந்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினைந்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஒன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் இருநூற்று நாற்பத்தி நான்காவது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் பிரிட்டனிடமிருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது இந்நாளையொட்டி தெற்கு டகோட்டா நகரில் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர தின விழாவில் அதிபர் ட்ரம்ப் கலந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் மனித உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்திக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமருக்கு எழுதியுள்ள ட்விட்டர் பதிவில் தமது தோழருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியாவை அமெரிக்கா நேசிக்கிறது என்றும் கூறியுள்ளார் மலேரியா தடுப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்துவதில்லை என்று உலக சுகாதார அமைப்பு முடிவு செய்துள்ளது இம்மருந்துகளை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த பிறகும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதால் குளோரோகுயின் லோபினாவீர் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று குழு அளித்த பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது எனினும் இம்முடிவு தற்போது சிகிச்சை பெறும் நோயாளிகளையும் இம்மருந்தை உட்கொண்ட பின் குணமடைந்த நோயாளிகளையும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா சீனா இடையே நிலவும் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைக்கு ஆதரவாக ஜப்பான் கருத்து தெரிவித்துள்ளது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தற்போதைய நிலவரம் குறித்து ஜப்பான் தூதர் சதோசி சுசுகியிடம் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா விளக்கினார் இப்பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சதோசி சுசுகி கூறினார் ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணும் இந்திய அரசியல் கொள்கையை அவர் பாராட்டினார் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காணப்படும் என ஜப்பான் நம்புவதாகவும் எல்லையில் ஏற்கனவே உள்ள நிலையை மாற்றும் ஒருதலைபட்சமான முயற்சிகளை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து இந்தியா இதுவரை அமெரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் ஆலோசித்துள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள ஹெராட் மாகாணத்தில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடி தாக்குதலில் சிக்கி காவல்துறையினர் மூன்று பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் ஹெராட் நகரத்தையும் இஸ்லாம் கலா என்ற நகரையும் இணைக்கும் கௌசான் நெடுஞ்சாலை பகுதியில் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் குரு பூர்ணிமா இன்று கொண்டாட்டம் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து நாடு முழுவதும் இயற்கை முறையிலான விவசாயத்தை குழுக்களாக மேற்கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நினைவு சின்னங்களும் நாளை திறப்பு மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தகவல் இந்தியாவில் ஒரே நாளில் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி இதுவரை நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு கொரோனா நோயாளிகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் வழங்குவதை நிறுத்த உலக சுகாதார அமைப்பு முடிவு என்எல்சி நிறுவனத்தில் கொதிகலன் வெடித்த விபத்து குறித்து உயர்நிலை விசாரணைக்கு மத்திய நிலக்கரி அமைச்சகம் உத்தரவு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜி என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்